हेलो फ्रेंड्स, वेलकम टू अरुण अकेडमी चैनल। இன்னிக்கான नीट டாபிக்ஸ பாக்கறதுக்கு முன்னாடி உங்கள நிறைய பேர் नीट ஃபுல் லெந்த் மாடல் எக்ஸாம்ஸ் அதாவது नीट முழு மாதிரி தேர்வுகளும் नीट NTA சிலபஸ பேஸ் பண்ண ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கேட்டிருந்தீங்க, அத பத்தி இப்ப டீடைலா பார்க்கலாங்க। இப்ப நீங்க உங்களை செல்ஃப் எவாலுவேட் அதாவது சுயமதிப்பீடு செய்து பார்க்க ஒரு नीट முழு மாதிரி தேர்வு அதாவது தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் பயாலஜில 90 கேள்விகளும் ఫిజిక్స్ல 45 வினாக்களும் கெமிஸ்ட்ரியில 45 வினாக்களும் மொத்தமா 180 கேள்விகள் அடங்கிய ஒரு முழு மாதிரி தேர்வை வாங்கி ஆன்லைன்ல எழுதி பார்க்க 75 ரூபாய் மட்டும்தாங்க। அதுவே நீங்க 5 முழு மாதிரி தேர்வை வாங்குனீங்கனா அதனுடைய விலை ரூபாய் 350 ங்க। நீங்க இந்த தேர்வுகளை பற்றி விளக்கமா தெரிஞ்சுக்கணும்னா இங்க நாங்க டிஸ்ப்ளே பண்ற இந்த லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருப்போம், அதை கிளிக் செஞ்சு பாத்துக்கலாங்க। அடுத்ததா NTA சிலபஸ பேஸ் பண்ண நீட் தமிழ் மீடியம் மெட்டீரியலான ఫిజిక్స్ கெமிஸ்ட்ரி பயாலஜி books நீங்க வாங்கணும்னா ரூபாய் 1800 பிளஸ் பார்சல் சார்ஜஸ் பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாங்க। அதுவே இங்கிலீஷ் மீடியம் நீட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கணும்னா 1950 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ் பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாங்க। இதற்கான தொகையை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ்க்கு நீங்க கூகுள் பே அல்லது போன் பே அல்லது இன்டர்நெட் பேங்கிங் அல்லது டைரக்டா பேங்க்ல பே பண்ணிட்டு அதனுடைய பேமெண்ட் ஸ்லிப் காப்பியையும் உங்களுடைய முழு முகவரியையும் வாட்ஸ்அப் நம்பரான 9994983313 க்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சு வச்சிருவோங்க। அதே போல இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கறதுக்கு முன்னாடி இத பற்றிய முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நாங்க இப்ப இங்க டிஸ்ப்ளே பண்ற இந்த வீடியோ லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோங்க, அதை கிளிக் செஞ்சு நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாங்க। சரிங்க, இன்னைக்கான டாபிக்க பாக்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படினா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிபிகேஷனா வருங்க, நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க। நாம அடுத்ததா பார்க்க போறது தி நம்ம பயாலஜிக்கல் சயின்ஸ்லே மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராசஸ் தாங்க, ரைட்டுங்களா? அவங்க தான் டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் ஆர் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? நம்ம ஜெனட்டிக் ஸ்டடிஸ் படிச்சுட்டு நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பத்தி தெரியாம இல்லைனா டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க அண்ட் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, இவங்க தான் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராசஸ், ரைட்டுங்களா? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன், ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? நம்ம இந்த கிளாஸ்ல நீட் கொஷின்ஸ்லேருந்து இந்த டாபிக்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கம்பல்சரி ஒரு கொஷின் எடுத்துட்டு தான் இருப்பாங்க, ரைட்டுங்களா? ஆனால் கம்பல்சரின்னு சொல்ல முடியாது, நீங்கள் ஜெனட்டிக்ஸில் இந்த டாபிக்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின்ஸு எடுப்பாங்க, ரைட்டுங்களா? அந்த கொஷின்ஸும் நடுவில் வந்து நம்ம எந்தெந்த ஏரியாவில் கொஷின்ஸ் வருவாங்கன்ட்டு நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், ரைட்டுங்களா? ஆனால் நீங்கள் இந்த வீடியோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த கண்டென்ட் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளாரிட்டியாக வந்து புரியும், ரைட்டுங்களா? இப்போ நம்ம டாபிக் உள்ளே நம்ம போயிடலாம். டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் ஆர் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், இப்போ ஒரு கொஷின் எழுது, நாம் எதுக்காக டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பற்றி நம்ம படிக்கணும்னுட்டு, ரைட்டுங்களா? நீங்கள் எதுக்காக டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் ஆர் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் படிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் தி பயாலஜிக்கல் ப்ராசஸ், புது புது டிஎன்ஏ மாலிகூல்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா? புது புது மாலிகூல்ஸ் புதுசு புதுசாக டிஎன்ஏ பேஸ்டு மாலிகூல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுன்னா நாம் டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் ஆர் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பண்ணி தான் ஆகணும், ரைட்டுங்களா? இது அந்தளவுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இவ்வளோ தான், நம்ம அடுத்த உட்புற இன்ஃபர்மேஷன் எல்லாமே போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரைட்டுங்களா? இப்போ இந்த ப்ராசஸ் எடுத்த உடனே நம்ம டாபிக் உள்ளே போன உடனே இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் எங்கெங்க நடைபெறுது, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்களே சொல்லியிருப்பேன், உங்களுக்கே தெரியும் ஹார்ட் மெக்கானிசம் எங்கெங்க நடைபெறுது, பிரெயினோட ஹைப்போதாலமஸ் ப்ராசஸ் எங்கே நடைபெறுதான்னுட்டு ஆல்ரெடி நமக்கு பிரெயின் நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்டுக்குள்ளே வந்து இது மாதிரி வந்து செயல்படுறாங்கன்ட்டு நமக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட கிளாஸஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க, ரைட்டுங்களா? அதன்படி நீங்கள் கேட்டிங்களன்னா இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் எங்கே நடைபெறுதுன்னுட்டு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் அது எப்படி செயல்படுறாங்கன்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு அவங்க எங்கே செயல்படுறாங்களேன்னா எஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, எஸ்பேஸ், ரைட்டுங்களா? டியூரிங் தி செல் சைக்கிள் ப்ராசஸ், அந்த ஒரு குறிப்பிட்ட செல் சைக்கிள் ப்ராசஸில் வந்து எஸ்பேஸில் தான் அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து நடைபெறும், ரைட்டுங்களா? அந்த கண்டென்ட் தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். செல் சுழற்சியின் எஸ் நிலையின் போது டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் நிகழ்கிறது, அதாவது ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் தி
எஸ்பேஸ் ஆஃப் செல் சைக்கிள். ஓகேங்களா, இந்த செல் சைக்கிள் அப்போ அது என்னென்ன ஸ்டேஜ் இருக்குன்னுட்டு நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனோட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா, இங்கே வாங்க. எஸ்பேஸ் ஒன்று இருக்கு, நெக்ஸ்ட் வந்து G1 பேஸ் ஒன்று இருக்கு, நெக்ஸ்ட் வந்து எம் பேஸ் ஒன்று இருக்கு, G2 பேஸ் ஒன்று இருக்கு. ஓகேங்களா, இப்போ இவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்காக நாம் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றியே நீங்கள் நாம் வந்து ரெஃபர் பண்ணாமல் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் படித்து வச்சுக்கிறது மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். ரைட்டுங்களா, ஒரு என்னென்ன என்சைம்ஸ் இன்வால்மெண்ட் ஆகுது ப்ளஸ் வந்து அதர் இன்ஃபர்மேஷன் நமக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரெசண்ட்டாக இருக்கும் ஃபார் தி எக்ஸாமினேஷன் பர்பஸ். ஓகேங்களா, இப்போ நாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எஸ் பேஸில் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடைபெறுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா, அப்போ மூணு பேஸ் என்னங்க செய்யுதுன்னுட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். G1 பேஸ் லைட்டாக வந்து ஒரு வளர்ச்சியை தூண்டுற ஒரு பேஸ் தான் G1 பேஸ், G1 நிலைன்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து டிஎன்ஏ சிந்தசிஸ், எஸ் பேஸில் தான் டிஎன்ஏ சிந்தசிஸ் நடைபெறும், அப்போ வந்து G1 பேஸில் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எஸ்பேஸில் வந்து டிஎன்ஏ சிந்தசிஸ் நடைபெறும், அதாவது டிஎன்ஏ உருவாக்கம் சின்ன சின்னதாக அந்த உருவாக்க பணிகள் எல்லாமே டிஎன்ஏ பேஸ்ட் எல்லாமே இங்கு தான் செயல்படுவாங்க. ரைட்டுங்களா, நம்ம இந்த ஸ்டேஜில் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் எஸ்பேஸில் தான் நடைபெறும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எஸ்பேஸ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வந்து G2 பேஸ் வரும். இந்த G2 பேஸில் வந்து அந்த ரெப்ளிகேஷன் லைட்டை வந்து இந்த சிந்தசிஸ் ரெப்ளிகேஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் G2 பிளேஸில் growth and preparation for mitosis, அதாவது வளர்ச்சி மற்றும் மைட்டாசிஸுடைய அந்த தொடக்க நிலையாக நம்ம G2 பேஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். G2 நிலை மைட்டாசிஸோட தொடக்க நிலை, நெக்ஸ்ட் வந்து லைட்டாக டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி G2 பேஸ் ஆர் G2 நிலை ப்ரெசண்ட்டாக இருக்கும். நம்ம எண்டில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இவங்க வந்து மைட்டாசிஸ் ஸ்டேஜ் வந்து ஃபைனலாக வந்து வருவாங்க. ரைட்டுங்களா, இப்போது மைட்டாசிஸ் ஸ்டேஜ்ன்றது என்ன, செல் பிரிதல் தான் ஃபஸ்ட்டு, ஒரு செல் பிரிதல் தான் மைட்டாசிஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா, ஆனால் நமக்கு மெஜாரிட்டி இந்த மைட்டாசிஸு நெக்ஸ்ட் வர ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கும், ஆனால் இதுக்கு முன்னாடி நடைபெற ஒரு ப்ராசஸ் தான் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அந்த ப்ராசஸ் தான் நான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டால் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எங்கெங்க நடைபெறுதுன்னு கேட்டால் அப்படியே நம்ம ஆன்சரு அதாவது எஸ்பேஸில் வந்து நடைபெறுது ரெப்ளிகேஷன்ட்டு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்ட் ஆன் தட் நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ், நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அடிப்படையாக கொண்டு ஒரு மூணு கோட்பாடுகள் வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா, ப்ரீயஸாக வந்து சொன்னது ஒரு மூணு கோட்பாடுகள், ஆறு இங்கிலீஷில் வந்து ஹைபாதிசிஸ்னு சொல்லுவாங்க, 3 hypothesis சொல்லுவாங்க. அந்த மூணு கோட்பாடுகளை வந்து நம்ம இங்கே நாம் பார்க்கலாம். ரைட்டுங்களா, அந்த மூணு கோட்பாடுகளின் படி தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடைபெறுதுன்னுட்டு இங்கே சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு கோட்பாடு ஆர் ஃபஸ்ட்டு ஹைபாதிசிஸ் வந்து என்னென்னா பழையன காத்தல் முறை இரட்டிப்பாதலன்னு சொல்லுவாங்க, அதாவது கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன்னுட்டு ஒரு கோட்பாடு இருக்குது. செகண்ட் வந்து சிதறல் முறை இரட்டிப்பாதல்னுட்டு, அதாவது இங்கிலீஷில் டிஸ்பிரசிவ் ரெப்ளிகேஷன்னுட்டு ரெண்டாவது கோட்பாடாக சொல்லியிருக்காங்க. மூணாவது பாதி பழையன காத்தல் முறை இரட்டிப்பாதலன்னு சொல்லுவாங்க, அதாவது செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷனும் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா, இது மூணு கோட்பாடுகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்த மூணு கோட்பாடுகள் உள்ளே வந்து எதுக்காக வந்து மூணு கோட்பாடுகள் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் அண்டு செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் இது மூணுத்துலேயும் வந்து நடுவில் ஏதாவது டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கான்னுட்டு நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனல் மெக்கானிசத்துக்கு வந்து நம்ம போயிடலாம். ரைட்டுங்களா, அந்த ஃபைனல் மெக்கானிசத்துக்கு வந்து நம்ம போயிடலாம். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டடிங்க இது. நீங்கள் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சொன்னால் எடுத்த உடனே அந்த டயக்ராம்க்கு அந்த கண்டென்ட்டுக்கு போகாமல் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் நாம் எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் இதில் ஒரு குறிப்பிட்ட க்வெஸ்சன்ஸ் வந்து நம்மளால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம அதனுடைய எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்து நாம் போயிடலாம். பழையன காத்தல் முறை இரட்டிப்பாதல், அதாவது ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான், அதாவது புதிதான இரு இலைகளாக டிஎன்ஏ மூலக்கூறுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது, அதாவது நியூ டபுள் ஸ்டாண்ட் மாலிகூல் இஸ் சிந்தசிஸ், புது புது டிஎன்ஏ வந்து நம்ம பேரண்ட் டிஎன்ஏவிலிருந்து
ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு கோட்பாடு தான் யார் கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா. இந்த டயக்ராம் வந்து நீங்கள் பாருங்கள், பேரண்டல் டிஎன்ஏ பேரண்டல் டிஎன்ஏ இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரெப்ளிகேஷன் சொல்லுவாங்க, முதல் நிலை ரெப்ளிகேஷன் வந்து நடத்துகிறாங்க. இங்கே இங்கே பாருங்கள், நான் ரெண்டு கலரில் கொடுத்துருக்கேன், ஒன்று வந்து பிளாக் கலர், செகண்ட் வந்து ரெட் கலராக வந்து நான் கொடுத்துருக்கேன் ரைட்டுங்களா. ஆனால் இங்கே வந்து நம்ம பேரண்டல் டிஎன்ஏ பேரண்டல் டிஎன்ஏவிலிருந்து புது புது ஸ்டாண்டு புது புது டிஎன்ஏ மாலிகூல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பிளாக்லேருந்து பிளாக்கு, நெக்ஸ்ட் வந்து ரெட்லேருந்து பிளாக் அண்ட் ரெட்டு, இது மாதிரி வந்து சேஞ்சஸ் வந்து ஆவாங்க ரைட்டுங்களா. இப்போ ப்ராப்ளம் வந்து என்னென்னா, இங்கே பேரண்டல் டிஎன்ஏவில் ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து இந்த பிளாக்லேயே வந்து அங்கங்கே வந்து ரெட் ரெட்டாக ப்ரெசண்ட்டாக இருக்கும் ரைட்டுங்களா. அதே தான் நான் சொல்ல வரேன், பிளாக்லே இன்னொரு கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா. அப்போ வந்து அது வேற தீசிஸ் ஆர் வேற ஹைபோதீசிஸ் ஆர் வேற கோட்பாடுகள்னுட்டு நம்ம வந்து கணிச்சிக்கலாம் ரைட்டுங்களா. ப்ளஸ் ஏதாவது வந்து மியூட்டேஷன் வந்து நடந்தால் இங்கே வந்து நடுவில் வந்து பிரேக்கேஜஸ் வந்து நமக்கு தெரியும் ரைட்டுங்களா. டியூரிங் த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ், ஒரு ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நடைபெறும் போது ஏதாவது வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக வந்து மியூட்டேஷன் வந்து நடக்கும், திடீர் மாற்றம் வந்து நடைபெறும் ரைட்டுங்களா. அது மாதிரி திடீர் மாற்றம் வந்து நடைபெறும் போது நம்ம பேரண்டல் டிஎன்ஏலிருந்து வந்த அந்த கீழே இருக்கிற இந்த ப்ராசஸில் வந்து நமக்கு அந்த பிரேக்கேஜஸ் வந்து லைட்டாக வந்து தெரியும் ரைட்டுங்களா. பிரேக்கேஜஸ் தெரியலன்னு வச்சுக்கோங்க, பேரண்டல் டிஎன்ஏவிலிருந்து ஒரு புது டிஎன்ஏ வந்து ஃபார்மேஷன் வந்து ஆனால் அவங்களுக்கு பேர் வந்து என்ன அவங்களுக்கு பேர் கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் ஆர் பழையன காத்தல் முறை ரெட்டிப்பாதான்ட்டு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ஆனால் இது வந்து ஈஸியாக தாங்க இருக்கும், மெஜாரிட்டி க்வெஸ்சன்ஸு இதுக்கு அப்புறமா தான் ரைஸ் ஆகும் ரைட்டுங்களா. இது முடிஞ்சதுங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம சிதறல் முறை ரெட்டிப்பாதலுக்கு வந்து நம்ம போயிடலாம் ஓகேங்களா. புரியுதா நீங்கள் சொல்கிறது, பேரண்டல் டிஎன்ஏவிலிருந்து நெக்ஸ்ட்டு வந்து புது புது டிஎன்ஏ மாலிகூல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஆவாங்க, அவ்வளோதான், வேற எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. இதுதான் நம்ம கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் பழையன காத்தல் முறை ரெட்டிப்பாதல்ன்ட்டு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிரசிவ் ரெப்ளிகேஷன் சிதறல் முறை ரெட்டிப்பாதலுக்கு வந்து நம்ம போயிடலாம். அடுத்த டைப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ நீங்க இந்த டைப் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது சிதறல் முறை ரெட்டிப்பாதலாம் சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்க டிஸ்பிரசிவ் ரெப்ளிகேஷன் சொல்கிறாங்க. இதில் வந்து ஃப்ராக்மெண்ட்ஸாக போகும் ரைட்டுங்களா. இந்த ஃப்ராக்மெண்ட்ன்றது மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டுங்க, அது அப்படியே கீழே வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் பேஸ்டு பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பேஸ்டு பண்ணி தான் க்வெஸ்சன்ஸே கேட்பாங்க ஓகேங்களா. நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு வந்து நம்ம போயிடலாம். மூலக்கூறு, அதாவது மூலக்கூறு பல துண்டுகளாக உடைந்து ஒவ்வொரு துண்டும் வார்ப்புவாக செயல்பட்டு அதற்கு ஈடான இலைகளை புதிதாய் உருவாக்கும். அதாவது இங்கிலீஷில் தி ஒரிஜினல் மாலிகூல் இஸ் புரோக்கன் இன்டூ தி ஃப்ராக்மெண்ட்ஸ் அண்ட் ஈச் ஃப்ராக்மெண்ட் சர்வஸ் அஸ் எ டெம்ப்ளேட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் நியூ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த டயக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா புரியும், அந்தளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. இங்கே இந்த டயக்ராம்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள், இங்கே நான் பிளாக்ல அதாவது பிளாக் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இது பேரண்டல் டிஎன்ஏ ஓகேங்களா. இந்த பேரண்டல் டிஎன்ஏவிலிருந்து நெக்ஸ்ட்டு தான் நம்ம அந்த ஃபஸ்ட் ரெப்ளிகேஷன் செகண்ட் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் இந்த பேரண்டல் டிஎன்ஏவிலிருந்து வந்தவங்க இங்கே பாருங்கள், அந்த மேலே வந்து நான் சொல்லியிருக்கேன், ஃப்ராக்மெண்ட்ஸாக வந்து பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து புது ஃப்ராக்மெண்ட்ஸ் அதுவே வந்து ஃபார்மேஷன் வந்து பண்ணுறாங்கன்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அந்த எவிடன்ஸ் வந்து இந்த டயக்ராம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இங்கே வந்து பிளாக் கலர் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், அங்கங்கே வந்து சின்ன சின்னதாக வந்து ஃப்ராக்மெண்ட்டாக வந்து இவங்க தான் ஃப்ராக்மெண்ட்ஸ் ரைட்டுங்களா. இவங்க தான் ஃப்ராக்மெண்ட், இந்த ரெட் கலர் ஒரு ஃப்ராக்மெண்ட்டு, பிளாக் கலர் ஒரு ஃப்ராக்மெண்ட்டு, இந்த ரெட் கலர் ஒரு ஃப்ராக்மெண்ட்டு, இந்த பிளாக் கலர் ஒரு ஃப்ராக்மெண்ட் ரைட்டுங்களா. ஃப்ராக்மெண்ட்ன்றது என்னென்னா சின்ன சின்ன பீசஸ் தான், சின்ன சின்ன துண்டு தான் இங்கே ஃப்ராக்மெண்ட்டாக நான் சொல்லியிருக்கேன் ரைட்டுங்களா. அதுக்கப்புறமா இந்த சின்ன சின்ன இந்த ஃப்ராக்மெண்ட்ஸு ஒன்றா சேர்ந்து ஒரு புது டிஎன்ஏ இலையை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும் ஓகேங்களா. இப்போ எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் படிங்க, உங்களுக்கே புரியும். மூலக்கூறு பல துண்டுகளாக உடைந்து ஒவ்வொரு துண்டும் வார்ப்புவாக செயல்பட்டு அதற்கு ஈடான இலைகளை புதிதாய் உருவாக்கும் ஓகேங்களா.
Next, the original molecule is broken into the fragments and each fragment serves as a template for synthesis of fragments. அதாவது new fragments. அதே தான் நான் இந்த கான்செப்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா, நம்ம பேரண்டல் டிஎன்ஏவிலிருந்து வந்து சின்ன சின்ன அந்த பிரேக் ஆகிடுவாங்க. சின்ன சின்ன துண்டுகளாக வந்து பிரேக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த பிரேக் வந்து மறுபடியும் வந்து புது இலைகளாக டிஎன்ஏ இலைகளாக வந்து ஃபார்மேஷன் வந்து ஆவாங்க. ரைட்டுங்களா, இவங்களுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்க, சிதறல் முறை ரெட்டிப்பாதல் ஆர் டிஸ்பிரசிவ் ரெப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா, இங்கே பேரண்டல் டிஎன்ஏ ஃபஸ்ட்டு முதல் நிலை ரெப்ளிகேஷன் இங்கே நடக்குது. செகண்ட் வந்து அடுத்த ஸ்டேஜ் ரெப்ளிகேஷன்ஸ் வந்து அடுத்தடுத்த போயிட்டே இருக்கும். ஸ்டேஜஸ் வந்து கிடையாது. முதல் நிலை இரண்டாம் நிலை ரெப்ளிகேஷன் வந்துட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, நம்ம அடுத்த லாஸ்ட்டுக்கு வந்து நம்ம போயிடலாம். இங்கே செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் நான் சொல்லியிருக்கேன், அதாவது பாதி பழையன காத்தல் முறை ரெட்டிப்பாதலாம் சொல்லுவாங்க. இது இந்த இந்த கான்செப்ட் யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணதான்னு கேட்டிங்கன்னா 1953 வாட்சன் மற்றும் கிரீக்கன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா, அதாவது ஜேம்ஸ் வாட்சன் அண்டு பிரான்சிஸ் கிரீக்கன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் டிஎன்ஏ ஐடென்டிஃபை வந்து பண்ணது. ஓகேங்களா, ஆனால் இவங்க டிஎன்ஏ ஐடென்டிஃபை பண்ணதுக்கு முன்னாடியே வந்து யார் அதை பற்றி சின்ன சின்ன ஐடென்டிஃபிகேஷன் வந்து வச்சுருந்தாங்களா, ஃப்ராங்க்லின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து வச்சுருந்தாரு. அதை முன்னோட்டமாக வச்சுதா நம்ம ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரீக் வந்து டிஎன்ஏ வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணாங்க. ரைட்டுங்களா, அந்த காலகட்டத்தில் தான் நம்ம செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் இந்த ப்ரப்போசல் வந்து அவங்க கொடுத்தாங்க, ப்ரப்போஸ் வந்து பண்ணாங்க. ஓகேங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு நம்ம உள்ளே போய் நம்ம பார்த்துடலாம். அதாவது டிஎன்ஏவின் இரு இலைகளும், அது டிஎன்ஏவில் வந்து ரெண்டு பேண்டு இருக்கும். ரைட்டுங்களா, ரெண்டு அதாவது டபுள் ஹெலக்ஸன்ட்டு அதுக்காக தான் நம்ம சொல்லுவோம், ரெண்டு இலை ஆர் ரெண்டு பேண்டு ப்ரெசண்ட்டாக இருக்குது. டிஎன்ஏவின் இரு இலைகளும் ஒரு முனையிலிருந்து பிரிய தொடங்குகிறது, ஒரு இதிலிருந்து பிரிய வந்து தொடங்குதான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்நிகழ்வின் போது ஹைட்ரஜன் பிணைப்புகள் உடைகிறது. ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும், நம்ம நைட்ரஜன் பேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நைட்ரஜன் பேசஸ்ன்றது யார், அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், இவங்க எல்லாமே வந்து நைட்ரஜன் பேசஸ் தான். ஓகேங்களா, இவங்க வந்து நைட்ரஜன் பேசஸ் எப்படி வந்து இவங்க பிரிச்சிருக்காங்க, பியூரின்ஸு அண்டு பிரைமிடின்ஸ் அனுட்டு ரெண்டு பிரிவாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ரைட்டுங்களா, ஒரு பியூரின் ஒரு பிரைமிடின் கூட வந்து பைண்ட் ஆகும். ஓகேங்களா, நான் டிஎன்ஏ கிளாஸ் அனுட்டு ஒரு தனியாக ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், அந்த கிளாஸ் வேணும்னா டவுட்டாக இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவில் நான் அப்படியே வந்து கிளாரிட்டியாக வந்து நான் சொல்லியிருப்பேன், பியூரின்ஸ்ன்றது என்ன, பிரைமிடின்ஸ்ன்றது என்ன, அவங்களுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரு எல்லாமே வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ரைட்டுங்களா, நெக்ஸ்ட்டு இந்த நைட்ரஜன் பேசஸ் ஒன்று இன்னொன்று கூட வந்து, அதாவது பியூரின்ஸ் அண்ட் பிரைமிடின்ஸ். ரைட்டுங்களா, அவங்க கீழே இருக்கிற நைட்ரஜன் பேசஸ் வந்து ஒன்றா பைண்ட் ஆகும்போது நடுவில் வந்து ஹைட்ரஜன் பாண்டு வந்து ஃபார்மேஷன் வந்து ஆகும். ரைட்டுங்களா, இந்த கான்செப்ட் வந்து அதை தான் சொல்ல வராங்க, அந்த ஹைட்ரஜன் பிணைப்பு வந்து பிரேக் வந்து ஆகுமான்னுட்டு. ஓகேங்களா, இதை வந்து நார்மல் தாங்க, ஒரு டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ லைட்டாக வந்து இப்படி வந்து நீங்கள் பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, லைட்டாக வந்து இப்படி வந்து இழுக்கும்போது நடுவில் இருக்கிற அந்த பாண்ட்ஸ் எல்லாமே வந்து பிரேக் ஆகும். ரைட்டுங்களா, அந்த பாண்டு தான் ஹைட்ரஜன் பாண்டானு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கிலீஷில் நம்ம பார்த்துடலாம். டிஎன்ஏ மாலிகோல் அன்வின் இன் தி ஸ்டார்ட் செப்பரேட்லி அட் ஒன் எண்ட், ஒரு முனையில் வந்து பிடிச்சிட்டு அப்படியே வந்து இழுக்கும்போது அந்த டியூரிங் தி ப்ராசஸ் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஆர் புரோக்கன், உள்ளே இருக்கிற அந்த ஹைட்ரஜன் பிணைப்பு எல்லாமே வந்து பிரேக் ஆகும். ரைட்டுங்களா, நான் இந்த அப்படியே வந்து இந்த கான்செப்டை நீங்கள் டிஎன்ஏ வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள், அதில் வந்து அந்த டயக்ராம் போட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இதை வந்து நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், இதில் வந்து ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் வந்து கிடையாது. இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்குதான் வச்சுக்கோங்க, இதுதான் டபுள் எலக்ஸனட்டு ரெண்டு இலைகளுடைய டிஎன்ஏ. ஓகேங்களா, இந்த ரெண்டு இலைகளுடைய டிஎன்ஏ இந்த இடத்துல வந்து பேஸ் பேர்ஸ் இருக்கும், இங்கே இந்த இடத்துல வந்து பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அந்த பேஸ் பேர்ஸ் எப்படின்னா அடினைனு குவானைன் சைட்டோசின் தைமின், அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின், இது வந்து டபுள் ஹைட்ரஜன் பாண்ட், இது வந்து த்ரிபுள் ஹைட்ரஜன் பாண்ட், த்ரிபுள் ஹைட்ரஜன் பாண்ட் அண்ட் டபுள் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகேங்களா, இவ்வளோ தான். இந்த இப்போ வந்து இதில் வந்து பியூரின்ஸு அண்டு பிரைமிடின்ஸ்ன்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அடினைனு குவானைனு வந்து பேசிக்காகவே வந்து பியூரின்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, சைட்டோசின் அண்ட் தைமின் பேசிக்காகவே வந்து பிரைமிடின்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டுங்களா, அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து இந்த நைட்ரஜன் பேசஸ் ஒரு பியூரினுக்கும் இன்னொரு பிரைமிடின்ஸ் கூட வந்து பைண்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ வந்து அடினைன் பைண்ட் வித் யார் கூட வந்து பைண்ட் ஆகுறாங்க, தைமின் கூட பைண்ட் ஆவாங்க.
வித் எதனால வந்து பைண்ட் ஆகுறாங்க, டபுள் ஹைட்ரஜன் பாண்டால வந்து பைண்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் வந்து குவானைன் பைண்ட் வித் சைட்டோசின், குவானைன் பைண்ட் வித் சைட்டோசின் நடுவில் வந்து டபுள் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்க மாட்டாங்க, ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட் இருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ புரியுதா நீங்கள் சொல்கிறது? இந்த ஸ்ட்ரக்சர் இந்த உள்ள வந்து இருக்கோன்னுட்டு ஒரு திங்கிங் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இந்த டிஎன்ஏ இந்த டிஎன்ஏ பேண்ட் வந்து ஒரு முனையில் வந்து பிடிச்சிட்டு நான் வந்து ரெண்டாக வந்து இப்படி இப்படி வந்து இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்னாகும், இந்த பேண்டை இந்த உள்ளே இருக்கிற இந்த பாண்ட்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வந்து போயிடும். ஓகேங்களா, அந்த கண்டென்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ இந்த டயக்ராம் போயிடலாம். பேரண்டல் டிஎன்ஏ வந்து வருவாங்க, இந்த பேரண்டல் டிஎன்ஏ இங்கே வந்து ரெண்டு கலரில் வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு பேண்ட் வந்து அதாவது ஒரு சிங்கிள் பேண்ட் வந்து பிளாக் கலரில் இருக்கும், இன்னொரு சிங்கிள் பேண்ட் வந்து ரெட் கலரில் இருக்கும். ரைட்டுங்களா, ரெண்டாக வந்து பிரிஞ்சு அதுக்கப்புறமா வந்து ஃபார்மேஷன் வந்து ஆகும். அதுக்காக தான் நான் ரெண்டு டிஃப்ரெண்ட் கலரில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இப்போது இந்த இது இந்த மூணு கான்செப்ட் அதாவது மூணு ஹைபோதேசிஸ் வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம ஃபைனலாக வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்ம போயிடலாம். நம்ம அடுத்ததாக ஃபைனல் மெக்கானிசம் வந்து நம்ம பார்த்துடலாங்க. இப்போ இந்த ஃபைனல் மெக்கானிசத்துக்கு அதாவது எப்படி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகுதுன்னுட்டு அவங்க அது அந்த ஸ்டடிஸ் பேர் தான் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. அதாவது மெக்கானிசம் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அந்த மெக்கானிசம் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதில் என்னென்ன என்சைம்ஸ் இன்வால்மெண்ட் ஆகுதுன்னுட்டு நம்ம ஒரு டைம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ரைட்டுங்களா, நம்ம ஃபைனலாக அந்த ஒரு டயக்ராமில் ஓவரால் என்சைம்ஸ் போட்டு நம்ம எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ரட்டிப்பாதல் முறை மற்றும் நொதிகள் அதாவது என்சைம்ஸ் அண்டு மெக்கானிசம் ஆஃப் ரெப்ளிகேஷன் அதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான என்சைம்ஸ் இருக்குன்னுட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஃபாஸ்ட்டாக. இங்கே ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு, ப்ரோகாரியோட்களில் ரட்டிப்பாதலுக்காக மூன்று வகையான டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதிகள் தேவைப்படுகிறது. அதாவது ப்ரோகாரியோட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா, ஆனால் ப்ரோகாரியோட்ஸை விட யூகாரியோட்டில் வந்து நீங்கள் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு இதை விட அதிகமான பாலிமரேஸ் என்சைம்ஸே வந்து தேவைப்படும். ரைட்டிங்களா, நான் அந்த இன்ஃபர்மேஷன் நான் இங்கே நான் சொல்லலை, அந்த வீடியோ வந்து லென்த்தாக இருக்கணுன்றதுக்காக லைட்டாக வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஆனால் ப்ரோகாரியோட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது ப்ரோகாரியோட்டில் வந்து மூணு வகையான பாலிமரேஸ் என்சைம்ஸ் தான் இங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து யூகாரியோட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை விட இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாகும். ஓகேங்களா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா, அது இங்கிலீஷில் நான் சொல்லியிருக்கேன். இன் ப்ரோகாரியோட்ஸ் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் ரெக்கவர்ஸ் 3 types ஆஃப் பாலிமரேஸ். இங்கே வந்து அந்த ப்ரோகாரியோட்ஸுடைய பாலிமரேஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ரைட்டுங்களா, இங்கே இப்போ என்னென்ன என்சைம்ஸ் வந்து மூணு பாலிமரேஸ் வந்து என்னென்ன இருக்குன்னுட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ரைட்டுங்களா, இதில் ஒன்றாவது டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, செகண்ட் வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் 2, மூணாவது வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 சொல்லுவாங்க. இதுதான் இந்த மூணு விதமான பாலிமரேஸ் என்சைம்ஸு யார் கூட லிங்கில் இருக்கிறாங்க, ப்ரோகாரியோடிக் ஆர்கானிசம்ஸ் கூட வந்து லிங்கில் வந்து இருக்கிறவங்க. ரைட்டுங்களா, அப்போது நம்ம இந்த பாலிமரேஸ் 1 என்னங்க ஒர்க் பண்ணுது, செகண்ட் வந்து என்ன ஒர்க் பண்ணுது, பாலிமரேஸ் 3 என்ன ஒர்க் பண்ணுதுன்னுட்டு நான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட், நல்ல ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க, நான் அப்படியே ஸ்ட்ரிங் பண்ணி நான் ஒரே கண்டென்ட்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா, இங்கே வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 டிஎன்ஏ ரெட்டிப்பாதலுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் தி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா, அந்த ரெட்டிப்பாதல் ப்ராசஸ் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை தான் நான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். இது டிஎன்ஏ ரெட்டிப்பாதலில் மிக முக்கிய பங்காற்றும். டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 இஸ் தி மெயின் என்சைம்ஸ் இன்வால்வ்ட் இன் தி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா, அப்போ வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸில் வந்து ரொம்ப மும்முரமாக வந்து வேலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. செகண்ட் வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 and 2 வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா, அது வந்து தனியாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது டிஎன்ஏ பழுது நீக்கத்தில் பங்காற்றுபவை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து அது லைட்டாக வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக இந்த பாலிமரேஸ் அதாவது டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 and 2 வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா, அதாவது அப்படியே வந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து மைண்டில் வச்சுக்கணும்னா இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 and 2 டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னுட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா, இதோட இந்த என்சைம்ஸ் முடிஞ்சது. இன்னும் ஒரு குறிப்பிட்ட என்சைம்ஸ் இருக்குங்க, நம்ம அந்த டயக்ராம் அடுத்து தான் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா, அதுதான் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். அந்த டயக்ராம்லேயே வந்து அந்த என்சைம்ஸ் எல்லாமே வந்து நம்ம மிங்
மிங்கிள் பண்ணி என்னென்ன ப்ராசஸ் போதுன்னுட்டு எக்ஸ்பிளனேஷன் பண்ணன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, நம்ம அந்த ஃபைனல் டயக்ராம்க்கு வந்து நம்ம போயிடலாம். நம்ம அடுத்ததாக ரெப்ளிகேஷன், அதாவது மெயின் மெக்கானிசம் வந்து நம்ம பார்த்தலாம். ரைட்டுங்களா, இப்போ இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான ஒரு டயக்ராமு, இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன அந்த ப்ரோட்டீன்ஸ் மட்டும் நான் இங்கே போடாமல் விட்டுருப்பேன். ரைட்டுங்களா, கரெக்டாக நான் தமிழில் வந்து எனக்கு கிடைக்கல. இதில் ஃபஸ்ட்டு இது வந்து இவங்களுக்கு பேர் வந்து ப்ரைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 5' and 3' சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து சின்னதாக வந்து ஒரு குறியீடு தாங்க, ஒரு குறியீடு தான். இவங்ககிட்டருந்து அவங்ககிட்ட போகிறாங்க, அவங்ககிட்டருந்து இவங்ககிட்ட வராங்கன்னுட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு குறியீடு ஒரு குறியீடு தான் இவங்க எல்லாமே, 5' and 3'. ஓகேங்களா, இவங்க தான் பேரண்டல் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு பேர். ஓகேங்களா, இவங்களுடைய பேர் வந்து பேரண்டல் டிஎன்ஏ. அப்படியே வந்து லைட்டாக டபுள் எலக்ஸாக தான் இருக்கும், அப்படியே வந்து மிங்கிளதாக, அப்படியே வந்து லைட்டாக டபுள் எலக்ஸ், அதாவது சுருள் வடிவத்தில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த சுருள் வடிவத்தில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிற இந்த டிஎன்ஏவில் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடைபெறும் போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த என்ஜைம்ஸ் தான் வருவாங்க. இவங்களுக்கு பேர் தான் இந்த ரெட் கலர் இந்த மார்க்குக்கு பேர் தான் டோஃபோ ஐசோமெரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, என்ன சொல்லுவாங்க, இந்த ரெட் கலர் மார்க்குக்கு பேர் தான் டோஃபோ ஐசோமெரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா, இந்த டோஃபோ ஐசோமெரேஸ் அப்போது என்னங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டாக இந்த அப்படியே வந்து பிணைஞ்சிருக்குல்ல டிஎன்ஏ, அதை லைட்டாக வந்து பிரிக்கிற ஒரு ஒர்க்கு தான் டோஃபோ ஐசோமெரேஸ் வந்து பண்ணுறாங்க. ரைட்டுங்களா, இப்போ வந்து இந்த டிஎன்ஏ வந்து பிரித்து விட்டுறது. ஓகேங்களா, அப்படியே வந்து பிரித்து விட்ட உடனே லைட்டாக வந்து பிரித்து நமக்கு இந்த ரெண்டு ஸ்டாண்டு நமக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா, ஒன்று வந்து லீடிங் ஸ்டாண்டு, கீழே இருக்கிற இந்த ஸ்டாண்டில் தான் நம்ம இந்த ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த இவங்களுக்கு பேர் இந்த ப்ராசஸ் நடைபெற இந்த பிளேஸுக்கு பேர் தான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்குன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா, ரெப்ளிகேஷன் ஃபோர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த லைட்டாக வந்து இந்த பிணைஞ்சிருக்கிறது லைட்டை எடுத்து விடுறது தான் இவங்களுடைய டோஃபோ ஐசோமெரஸுடைய ஒர்க்கு, அவ்வளோதாங்க. முடிச்சுதா, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே கீழே வந்த உடனே இவங்களுக்கு பேரை வந்து இந்த டாட் டாட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள், இவங்களுக்கு பேர் வந்து எலிகேஸ் என்ஜைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எலிகேஸ், ஓகேங்களா, இந்த எலிகேஸ் என்ஜைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி என்ன செய்வாங்கன்னா, ஆல்ரெடி டோஃபோ ஐசோமெரேஸ் வந்து நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க, அந்த பிணைப்பை வந்து கரெக்டாக வந்து தக்க வைக்கணும். ரைட்டுங்களா, கரெக்டாக வந்து அந்த சிங்கிள் பேண்ட்லேயே வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கணும், அதாவது மறுபடியும் வந்து அந்த மிங்கிள், அதாவது ரெண்டு சுருளாக வந்து மாற்றம் வந்து அடையக்கூடாது. ரைட்டுங்களா, இது மாதிரி வந்து அந்த சிங்கிள் ஸ்டாண்ட்லேயே வந்து கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக அந்த பேண்டை வந்து டிஎன்ஏ பேண்டை வந்து வச்சுக்கிறதுக்காக இந்த எலிகேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, இவங்க வந்து ப்ரைமேஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட். இந்த ப்ரைமேஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்என்ஏஸ், ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த ஆர்என்ஏ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற சின்ன சின்ன ஃபார்மேஷன் பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்து ப்ரைமேஸ் வந்து பார்ப்பாங்க. ரைட்டுங்களா, நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு முட்டை மாதிரி, ஒரு மூணு முட்டை மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து சிங்கிள் சைடு டிஎன்ஏ பைண்டிங் ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க, சிஎஸ்எஸ்பிஏன்னு சொல்லுவாங்க, அதாவது சிங்கிள் சைடு டிஎன்ஏ பைண்டிங் ப்ரோட்டீன். ரைட்டுங்களா, அதுக்காக தான் எஸ்எஸ்பிஏன்ட்டு நான் ஷார்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். இந்த பைண்டிங் ப்ரோட்டீன்ஸும் லைட்டாக வந்து இந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து கோக்குறதுக்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ரைட்டுங்களா, லைட் சின்ன சின்ன ஒர்க்கு வந்து பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃபோல் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. இது ஒரு 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 மெட்டீரியல்ஸ் தான். இந்த மெட்டீரியல்ஸு நம்ம ஓகேசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு வந்து முன்னாடி வந்து லைட்டாக வந்து உருவாங்க. ரைட்டுங்களா, இந்த ஃபோல் ஆல்ஃபா என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டாக அந்த பேண்ட் வந்து ஃபார்மேஷன் ஆகிறதுக்காக வந்து இவங்க யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ரைட்டுங்களா, அது கீழே இந்த நியூக்ளியோடைடு ஃபார்மேஷனுக்கு வந்து யார் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்களேன்னா, ஆர்என்ஏ ப்ரைமர்ஸ் வந்து இங்கே இருக்காங்க பாருங்கள். இந்த ஆர்என்ஏ ப்ரைமர்ஸ் தான் இங்கே வந்து சின்ன சின்னதாக கோடு கோடாக போட்டிருக்கிறது எல்லாமே வந்து நியூக்ளியோடைட்ஸ் தான். ரைட்டுங்களா, நியூக்ளியோடைட்ஸ், அதாவது நம்ம பேஸ் பேர்ஸ்னு வச்சுக்கோம். ஓகேங்களா, இந்த ஃப்ரீ பேஸ் பேர்ஸை வந்து லைட்டாக வந்து கோக்குற ஒர்க்கு தான் நம்ம ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து பார்ப்பாங்க. ரைட்டுங்களா, அப்போ இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து லைட்டாக இந்த பேஸ் பேர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்குதான்னு வச்சுக்கோங்க, அவங்க எல்லாமே வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஒர்க்கு தான் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து பார்ப்பாங்க. ரைட்டுங்களா, அவங்க வந்து கரெக்டாக வந்து பைண்ட் ஆகணும்,
எங்க கூட வந்து பைண்ட் ஆகணும். அதாவது நம்ம வந்து மேலே இருக்கிற அந்த ஸ்டாண்ட் கூட கீழே இருக்கிற இந்த பேஸ் பேர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பைண்ட் ஆகணும். இது மாதிரி ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாமே இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து கரெக்டாக வந்து பார்ப்பாங்க, ரைட்டுங்களா? இவ்வளோதாங்க கீ பாயிண்ட்ஸு. ஆனால் நான் சொல்கிற இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? இந்த நான் சொல்கிற இந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் உங்கள் மெட்டீரியல்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வந்து விலாவரியாக வந்து புரியும். சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்லியிருப்பேன், இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அதே மாதிரி தான். ஆனால் நீங்கள் மெட்டீரியல்ஸில் பார்க்கும்போது அவங்க ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பான், ஓகேங்களா? அந்த ஸ்டோரி எல்லாமே வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் நான் இது மாதிரி வந்து ஒரு டயக்ராமாக வந்து போட்டு நான் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் பண்ணுறேன், ரைட்டுங்களா? இப்போ வந்து நான் டிஎன்ஏ பாலிமரேஸ் வரைக்கும் வந்து நான் வந்திருக்கேன். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் இந்த நியூக்ளியோ இந்த பேஸ் பேர்ஸ் எல்லாமே வந்து பைண்ட் ஆகணும் எங்கள் கூடன்ட்டு அது அந்த அளவுக்கு வந்து இவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து இது மாதிரி வந்து பைண்ட் ஆக ஆக புது புது டிஎன்ஏ பேண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், லைட்டாக வந்து இங்கே கேப் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? லைட்டாக இங்கே ஒரு சின்னதாக வந்து ஒரு கேப்பானு வச்சுக்கோங்க. இது மாதிரி வந்து சின்ன சின்ன புது புது டிஎன்ஏ துண்டுகள் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த புது புது டிஎன்ஏ துண்டுகளுக்கு பேர் தான், புது புது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸுக்கு பேர் தான் ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்ன்றது என்ன? புது புது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் அவங்ககிட்ட இருந்து ஆர்என்ஏ பிரைமரு நெக்ஸ்ட் வந்து இவங்ககிட்ட இருந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு வந்த புது புது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸுக்கு பேர் தான் ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ஓகசாகி துண்டுகள்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அடுத்து இந்த ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு, ரைட்டுங்களா? நம்ம வந்து இது சந்தோஷப்படுற மாதிரி வந்து எதுவுமே வந்து இங்கே கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்குது. ஒவ்வொரு இங்கே அதுக்காக தான் நான் ஃப்ராக்மெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்கேன், ஸ்டாண்டர்ட்டை நான் இன்னும் சொல்லவே இல்லை, ஓகேங்களா? இந்த ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸு பிரிஞ்சு பிரிஞ்சு ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதுக்காக இந்த இங்கே பாருங்கள், இங்கே வந்து அதுக்காக தான் நான் ஒரு கேப்பே வந்து நான் விட்டுருக்கேன். இந்த சின்ன சின்ன அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு கோக்குற ஒர்க்கு, அதாவது ஒன்றா வந்து பைண்ட் பண்ணுற ஒர்க்கை வந்து யார் பார்ப்பாங்களேன்னா நம்ம லிகேஸ் என்சைம்ஸ் வந்து பார்ப்பாங்க, ரைட்டுங்களா? இந்த ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்ன்றது புது புது டிஎன்ஏ துண்டுகள் தான் ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ், ரைட்டுங்களா? அதை வந்து லைட்டாக வந்து பைண்ட் பண்ணணும், அப்படியே வந்து லைனாக வந்து பைண்ட் அப்படியே வந்து ஒட்டுறதாங்க, அவ்வளோதான். லைட்டாக வந்து பைண்ட் பண்ணுறது அது ஒட்டிட்டே வர ஒர்க்கு தான் நம்ம லிகேஸ் என்சைம்ஸ் வந்து பார்ப்பாங்க. அப்படியே வந்து பைண்ட் பண்ணிட்டே வந்தால் நமக்கு வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து அப்படியே வந்து நமக்கு ஒழுங்காக கிடைக்கும், ஓகேங்களா? இந்த ப்ராசஸ்ஸு நம்ம சின்ன சின்ன லிவிங் ஆர்கானிசம்ஸில் தான் ஒரு எவிடென்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? இதில் இந்த டயக்ராமே ஒரு க்வெஸ்சன் தாங்க, இது மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது வரைக்கும் வந்து பப்ளிஷ் ஆன அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டோப் ஐசோமரேஸ் எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டிஎன்ஏ வந்து பிரிதலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து எலிகேஸ் என்சைம்ஸ் எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம இந்த டிஎன்ஏ பிரிஞ்ச டிஎன்ஏ வந்து அந்த கரெக்டாக வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த பிரிஞ்ச ஸ்டாண்ட்லேயே வந்து வச்சுக்கிறதுக்காக இந்த எலிகேஸ் என்சைம்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள் அந்த பைண்டிங் ப்ரோட்டீன் எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃபோல் அதாவது ஆல்ஃபா எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டிஎன்ஏ பாலிமரேஸ் எதுக்காக என்ன ஒர்க் பண்ணுறாங்க, ஆர்என்ஏ ப்ரைமர்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்க ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்னால் என்ன, அது கூட க்வெஸ்சன்ஸாக வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்ன்றது என்ன? டியூரிங் தி ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் ரெப்ளிகேஷன் ரட்டிப்பாதல் நிகழ்ச்சி வந்து நடைபெறும் போது புது புது டிஎன்ஏ துண்டுகளுக்கு பேர் தான் டிஎன்ஏ அதாவது ஓகசாகி துண்டுகள் ஆர் ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் சொல்லுவோம், ரைட்டுங்களா? இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க இந்த டயக்ராம்ஸில், ரைட்டுங்களா? நான் சொல்கிறது வந்து டவுட்டாக இருந்தால் நீங்கள் இந்த நான் சொன்ன இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து வச்சுட்டு நீங்கள் ப்ரீவியஸாக பப்ளிஷ்டு ஆன நீங்கள் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து எடுத்து பாருங்கள், இந்த டயக்ராமில் எவ்வளோ க்வெஸ்சன் ப்ரெசென்ட்டாக இருக்கான்ட்டு உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? இதோட முடிஞ்சுதுங்க டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் இதோட முடிஞ்சுது. நாம் அடுத்ததாக டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆர் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம போலாம், ரைட்டுங்களா? அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.